வணக்கம். இந்த வீடியோவில்ங்க ஃபார்ம்ட்ராக் 45 அதனுடைய ரொட்டாவேட்டர் பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் உடைய 36 பேர் ரொட்டாவேட்டர் வந்து அட்டாச் பண்ணியிருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் எந்தளவுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரொட்டாவேட்டர் 45 ஹெச்பி வந்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக 36 பேர் ரொட்டாவேட்டரில் யூஸ் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ காஸ்ட்டாக 1500 ஆர்பிஎம் செட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் எந்தளவுக்கு ஒரு ஃபினிஷிங் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குதுன்னு. இந்த கார்டு வந்து காஞ்சி வச்சுங்க கொஞ்சம், அதனால் பார்த்தீங்கன்னா வெட்டுப்புறம் நல்லா படுதுங்க, அது பிரச்சனை இல்லை. கார்டு கொஞ்சம் ஈரமாக கொஞ்சம் டெத்து சேர்ந்து வருங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டெத்தாக வருது. பாருங்கள் எந்தளவுக்கு உள்ளே எந்தளவுக்கு ஒரு வெட்டுப்படுதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கீழே ஆப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ டீசல் மைலேஜ்னு பார்த்துட்டிங்கன்னா 3 லிட்டர் ரேஞ்சில் சொல்லியிருக்காங்க. 3 அதுலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் 4 லிட்டர் எச்சமாக 4 லிட்டர் குறையணும், அந்த ரேஞ்சில் தான் டீசல் தரவை சொல்லியிருக்காங்க. 45 பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மைலேஜ் தர வந்தீங்க. 45 ஹெச்பி கேட்டகரியே ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்குற வேண்டி. இது பார்த்தீங்கன்னா வேல்யூ மேக்ஸிமம் சிங்கிள் கிளச்சு ஆர்டினரி ஸ்டோரிங்கோடு இருக்கக்கூடிய வேண்டி. பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்கிற வேண்டி, எந்த விதமான டச்சப்பும் பண்ணாமல் வச்சுருக்காங்க, நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த கஸ்டமர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபோர்டு 3600 7 4, அதுப்போ பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ராக்ட் 45 இந்த 3 வந்து வச்சுருக்காங்க. இந்த கஸ்டமருடைய ஃபீட்பேக் தெரிஞ்சுக்காங்க, எந்தளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த வண்டியில் எல்லா விதமான இம்ப்ளிமெண்ட்டும் யூஸ் பண்ணுறாங்க. பருப்பொட்டி, தட்டு வெட்டுற மிஷினு, ரொட்டாவேட்டரு, அஞ்சு கலப்பை எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் 45 9 ஸ்ப்ரிங் டைப் கலப்பை, பருப்பொட்டி, ரொட்டாவேட்டரு, டெய்லரு, இந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு இந்த வண்டியுடைய 5 ஃபீல்டு பர்ஃபார்மன்ஸ், மைலேஜ் எந்தளவுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. கஸ்டமருடைய ஃபீட்பேக்கும் நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருந்தாங்க. 4600 இந்த வருஷத்தில் அவங்களுடைய ரிவ்யூ க்ளியர் பண்ணியிருக்கோம். 4600 பவர் ஸ்டேர் மாட்ரேஷன் ஃபோர்ட் சுராஜில் வரும். அதனுடைய வண்டி நல்லா விரும்பி யூஸ் பண்ணிட்டு வராங்க. பர்ஃபார்மன்ஸ் அப்படியே நல்லா இருக்கும் சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோ லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். டெய்லருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல எஃபெக்டிவாக நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். நம்ம சேனலில் அதுக்கான ஒரு வீடியோ கூட பண்ணியிருந்தாங்க. 14 டயர் போட்டு ஒருத்தர் வந்து டெய்லர் யூஸ் பண்ணுறாரு, அதுக்கான பெர்ஃபார்மன்ஸு நம்ம சேனலில் போட்டிருக்கோங்க. லேட்டஸ்ட் வண்டி, அதாவது சூப்பர் மார்க்கெட்டு, அதனுடைய ரிவ்யூவும் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நீட்டாக மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த வீடியோ பதிவு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்கள் என்னங்கிறத தெரிவிங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.